ஹாய், நானும் உங்கள் சுதா சந்தோஷ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னாக்க, நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது உங்களுக்கு ஒரு 5 to 6 months ரெகுலரான மென்சஸ் ஆயிட்டா கண்டிப்பா குழந்தை நிக்கிறதுக்கான வாய்ப்பு 80% ஆயிடும் அப்படின்ட்டு. அப்ப எல்லாருமே என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல கேட்டது என்னன்னாக்க, எனக்கு ரெகுலர் மென்சஸ் மந்த் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான பதில் அப்படின்றதான் இந்த வீடியோ. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், நாங்கள் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு இந்த வீடியோ நான் கலெக்ட் பண்ணி போடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னாக்க, இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் யூஸ் ஆகும். நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த அளவுக்கு எளிமையா தான் சொல்றேன். அதே மாதிரி இர்ரெகுலரா இருக்கவங்க நாங்க என்ன பண்றது அப்படின்னாலும் இந்த வீடியோவை பாருங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வித்தின் ஒரு 4 or 5 months ரெகுலர் ஆயிடும். அப்போ நீங்க இதை ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாக்கலாமா? ஒண்ணு வந்து உங்களுக்கு ரெகுலர் மென்சஸ். ரெகுலர் மென்சஸ்னா என்ன? மேம் எனக்கு 30 days ஆயிடும், 32 days ஆயிடும், 28 days ஆயிடும், 26 days ஆயிடும் அப்படின்னாக்க, நான் ஏற்கனவே வந்து ஒரு டைரி எடுத்துக்கோங்க, மந்த்லி மந்த்லி அப்ப மென்சஸ் ஆகுதுன்ட்டு நோட் பண்ணிட்டே வாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதே டைரியே இன்னொரு பேஜ் எடுத்துக்கோங்க. திருப்பிட்டு உங்களோட மென்சஸ் டேட் ஒரு 5th ஆகுது அப்படின்னா 5 போட்டுக்கிட்டு day 1 day 2 மொத்தமா அந்த 28 days 28 days இல்ல 30 days 30 days எழுதிக்கோங்க. எழுதிட்டு முதல்ல வந்து 1, 2, 3, 4 அந்த 15th day 16th day அதுக்கு தேதி எழுதினே வாங்க. ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு மென்சஸ் ஆயிட்டு 13th நாள்ல இருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. 13 or 14 நாள் ஓகேங்களா? அந்த நாள்ல வந்து நீங்க கண்டிப்பா வந்து அந்த 13th நாள்ல இருந்து 18th நாள்க்குள்ள நீங்க ஒரு ரெகுலர் காண்டாக்ட்ல இருக்கும். ரெகுலர் காண்டாக்ட்னா எப்படின்னா, நான் முதல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க காமனா பாத்துக்கணும். இன்னும் ஒண்ணு என்னன்னா, உங்களுக்கு எந்த கடவுள் மேல நம்பிக்கை இருக்கோ அந்த கடவுளை டெய்லி படிச்சுட்டே இருங்க. இவன்னா நீங்க சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா டெய்லி குழந்தைக்கான திருப்புகளும் கந்தசஷ்டி கவசமும் டெய்லி படிச்சுட்டே இருங்க. அதுக்கப்புறமா வந்து ரெகுலர் காண்டாக்ட்ல இருங்க. இன்னொன்னு, நார்மலான வாக்கிங்கும் சிம்பிளான எக்ஸசைஸும் டெய்லி பண்ணிட்டே இருங்க. காலையிலயும் சாய்ந்திரமும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியான ஃபுட்டுன்னா ரைஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு நிறைய காய்கறி கீரைங்க அதெல்லாமே எடுத்துக்கோங்க. ஓகேங்க? நிறைய தண்ணி குடிங்க. ஒரு 3 to 4 liters அளவுக்கு நிறைய தண்ணி குடுங்க. இது எல்லாமே நான் ஃபாலோ பண்றேன். அப்படி இருந்தும் நிக்கல அப்படின்னாக்க, நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கேன் பண்ணி உங்களோட எக் எப்ப ரேப்சர் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இல்ல நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறது இல்ல அப்படின்னாலும் சரி, இன்னைக்கு வந்து நமக்கு நிறைய டெக்னாலஜி இருக்கு, நம்மளோட எக் எப்ப ரேப்சர் ஆகும் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரிதான் ஒண்ணு என்னன்னா, ஓவலேஷன் ஸ்டிப். இதுல நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்படி கேள்விப்படலாம், நீங்க அப்ப போயிட்டு கேட்டீங்கன்னாவே தருவாங்க. இது எப்படின்னா, சேம் பிரெக்னன்சி கிட் எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் இருக்கும். ஒரு பாக்ஸ் வாங்கினோம்னா அதுல 3 strips கண்டிப்பா இருக்கும். 2 boxes ஒரு மாசத்துக்கு 1 box இல்ல 2 boxes போதுமானது. மிஞ்சி போனா அதோட பட்ஜெட் என்ன இருக்கும் அப்படின்னாக்க, இப்போ வந்து ஒரு பிரெக்னன்சி கிட் 50 rupees இது ஒரு ஸ்ட்ரிப் வந்து ஒரு 70 rupees or 80 rupees இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ வந்து இப்ப நம்ம ஒரு ஸ்கேனுக்கே போனோம்னா எவ்வளவு செலவாகுது, இது ஓரளவு ஓகே தானே. பட் ஸ்கேன்ல வந்து 99% கரெக்டா சொல்லுவாங்க. இந்த கிட் வந்து ஒரு 90% கரெக்டா சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து LH லெவல் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. எப்படி நான் டெஸ்ட் பண்றதுன்னு சொல்றேன். ஆஸ் யூஷுவல் நம்ம யூரின் எடுக்கிறோம். அந்த கிட்ல நம்ம ஓபன் பண்ணோம்னா அந்த ஸ்டிப் இருக்கு இல்லைங்களா, அதுல பிரெக்னன்சி கிட்டுக்கான மாதிரியே தான் இருக்கும். ஒன்னு வந்து சி, இன்னொன்னு டி. ஃபார் கண்ட்ரோல், டி ஃபார் டெஸ்ட். சில என்னன்னாக்கா, காமனா எல்லாருக்குமே பிரெக்னன்சி கிட் செக் பண்ணாக்குறோம் அந்த ஒரு லைன் காட்டுங்க, அதுதான் சி. அது வந்து அந்த மிஷின் கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்றது. ஓகேங்களா? சி டின்னா டெஸ்ட், இந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்றது. இப்ப டி வந்து நம்ம பிரெக்னன்சி கிட்ல கிடைச்சிச்சனாக்க நம்ம பிரெக்னன்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப வந்து இந்த கிட்ல டி, இது டி வந்து எப்படி இருக்குனாக்க, 3 categories இருக்கும். ஒன்னு லைட் கலர், இன்னொன்னு கொஞ்சம் டார்க், இன்னொன்னு வந்து ஃபுல்லா வந்து டார்க்கா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம அப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணணும். இப்ப வந்து டி வந்து லைட்டா இருக்கு அப்படின்னாக்க, உங்களுடைய ஓவுலேஷன் அந்த எக்கோடைய க்ரோத் வந்து ரேப்சர் ஆகுறதுக்கு இன்னும் ஒரு 3 or 4 days மேல இருக்கு, இல்ல முடிஞ்சிருச்சு அப்படின்ற கணக்கு. ஓகேவா? இன்னொன்னு வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கு அப்படின்னா, வித்தின் ஒண்ணு ஒரு 2 days ஆயிடும், இல்ல 1 day மேல ஆகும் அப்படின்ற கணக்கு. ஓகேங்களா? ரொம்ப டார்க்கா இருக்கு அந்த டீ அப்படின்னா, இப்பதுல 8 hours உங்களுடைய எக் ரேப்சர் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ கிளியரா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஓவலேஷன் ஸ்டிப் வாங்கிக்கோங்க. இதை வந்து நீங்க செக் பண்ணும் போது அந்த டீ வந்து ரொம்ப டார்க்கா இருக்கு அப்படின்னா, இப்ப இருந்து 48 hours இந்த 24 to 48 hours உங்களுடைய ஒரே ஒரு எக் ரேப்சர் ஆக போது, இந்த டைம்ல நம்ம காண்டாக்ட் இருந்தா கண்டிப்பா குழந்தை நிக்கிறதுக்கான வாய்ப்பு 90% அதிகம். ஓகேங்களா? நீங்க வீட்லயே செக் பண்றீங்க. மேம் நான் வந்து இது எப்ப செக் பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி தெரியும்.
நீங்க வந்து 14வது நாள் செக் பண்ணுங்க, உங்களுக்கு மென்சஸ் ஆயிட்டு 14வது நாள் செக் பண்ணுங்க, 15வது நாள் செக் பண்ணுங்க, 14வது நாள் செக் பண்ணுங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு மாசம் செக் பண்ணி அடுத்த மாசத்துக்குள்ள உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி ஆயிடும். இல்ல ஒரு வாட்டி செக் பண்ணி ஒரு 2-3 வாட்டியில உங்களுக்கு கிளாரிட்டி தெரியும். இதுல வந்து நான் வந்து 14வது நாள் செக் பண்ணேன், எனக்கு லைட்டா இருந்துச்சு, 16வது நாள் ரொம்ப டார்க்கா இருக்கு அப்படின்னா இப்ப உங்க எக் வந்து ராப்சர் ஆக போகுதுன்னு அர்த்தம். நீங்க கான்டாக்ட்ல கண்டிப்பா இருந்து இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இல்ல நாங்க வந்து ஒரு வாரமா கான்டாக்ட்லயே இல்ல, நாங்க இப்ப வந்து கான்டாக்ட்ல இருக்கலாமா அப்படின்னாக்கா கண்டிப்பா நீங்க எந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணீங்கன்னா குழந்தை நிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுங்க. ஏன்னா நம்ம ஒரு வாரம் கான்டாக்ட் இல்லையே மேம், இப்ப வந்து எங்களோட ஸ்பாம், எங்க ஹஸ்பண்டோட ஸ்பாம் வந்து ரொம்ப ஆக்டிவிட்டி தானே இருக்கும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு 4 டேஸ் 5 டேஸ் உங்க ஹஸ்பண்டோட நீங்க கான்டாக்ட்ல இல்லை அப்படின்னா அவரோட ஸ்பாம் வந்து டெத் ஸ்பாமா தான் இருக்குமே தவிர கண்டிப்பா அது ஆக்டிவ் ஸ்பாமா இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? ஸோ உங்க ஹஸ்பண்டோட ஸ்பாம் வந்து ஆக்டிவ் ஸ்பாமா இருக்கும் அப்படின்னாக்க நீங்க 1 டே விட்டு 1 டே ரெகுலர் கான்டாக்ட்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ நாங்கள் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டும் எடுத்துக்கிட்டு இந்த ஓவலேஷன் ஸ்டிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணி என்னோட எக் எப்போ கரெக்டாக ரேப்சர் ஆக போகுதுன்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அந்த டைம்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெகுலர் கான்டாக்ட்லேருந்து டெய்லி கான்டாக்டாக மாறணும். அந்த 14, 15, 16, 17, 18 மெசேஜ் ஆயிட்டு அந்த 5 நாளும் வந்து ரெகுலர் கான்டாக்ட்ல இருங்க. ஏதாவது ஒரு நாள் ரேப்சர் ஆகுது ஓவலேஷன் ஸ்டிப்ல பாத்துக்கீங்க அன்னைக்கு ரேப்சர் ஆகுதுன்னு தெரியுது. அப்போ வந்து உங்களுக்கான நேரம் காலம் எதுவுமே கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையை நீங்க என்ஜாய் பண்ணிட்டு வாழுங்க. கண்டிப்பா குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். வெளியே போகணும்னு ஆசைப்பட்டா வெளியே போயிட்டு வாங்க, இல்லை வீட்லயே இருக்கனால இருங்க. இதுக்கு வந்து எந்த ரூல்ஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து சந்தோஷமா ஹாப்பியா நல்ல மன சந்தோஷத்தோடு இருந்து உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது குழந்தை ஈஸியா நிற்கும். இது எல்லாமே ரெகுலரா மென்சஸ் ஆகுது. ஓகேங்களா? நீங்க வந்து ஐயோ இப்படி ஆகலையே அப்படி ஆகலையே நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ சின்ன மிஸ்டேக் தாங்க, அது நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது, சட்டுன்னு நடந்துடும். அதுக்காக நம்ம பண்ற ப்ராசஸ் தான் வந்து நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றோம், அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா நடக்கும். நீங்க இந்த ஓவலேஷன் ஸ்ட்ரிப் வாங்கிக்கோங்க, இதை வச்சு செக் பண்ணுங்க. மாமா இதை செக் பண்ணி இந்த டைம்ல தான் நான் கான்டாக்ட் இல்லாம அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க ரெகுலரா 1 டே விட்டு 1 டே எழுதிட்டே வந்தீங்கன்னாக்க ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பா நல்லது நடக்கும். அந்த நாள் இந்த மாசமா இருக்கலாம், இல்ல அடுத்த மாசமா இருக்கலாம், இல்ல அதுக்கு அடுத்த மாசமா இருக்கலாம், ஆனா ஒரு நல்லது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும். ஓகேங்களா? அது ஒரு மிராக்கல், அது ஒரு செகண்ட்ல நடந்துடும். இது வந்து ரெகுலரா மெசேஜ் ஆகுங்க. நீங்க நிறைய பேர் கேட்டீங்க, அதுக்கான ஒரு கிளாரிட்டி தான். வேற ஏதாவது சின்ன சின்ன ஃபால்ட் இருந்தா அதுக்கான நான் அடிக்கடி பார்த்து சொல்றேன். பட் இது வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லியும் உங்களுக்கு ரெகுலரா இருந்தும் நிக்கல அப்படின்றவங்க இந்த ஓவலேஷன் ஸ்டிப்பை வாங்கி செக் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு வகையில இது நடக்கலாம் இல்லையா? ஆனா இர்ரெகுலரா இருக்கிறது இந்த ஓவலேஷன் ஸ்டிப் நீங்க வாங்குறது வேஸ்ட். ஏன்னா எப்ப நம்மளோட எக் ரேப்சர் ஆகும் நமக்கே தெரியாது. தெரியாத போது இது எதுக்கு பணத்தை வரை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்குது? நம்ம முதல்ல ரெகுலரா மென்சஸ் ஆகிற வழியே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பேபி இல்லைன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணி விடுங்க. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாரோ தெரியும், ஆனா அவங்களால கான்டாக்ட் பண்ண முடியும்னா அவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணி விடுங்க. ஏதோ ஒரு தகவல் அவங்களுக்கு உதவலாம், அவங்களுக்கு அதுல வந்து ஒரு வெற்றியை காணலாம். ஓகேங்களா? நம்மளால ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ண முடியும்னா கண்டிப்பா அது பண்ணணும். அது நைட்டோ பகலோ அதெல்லாம் கணக்கே இல்லை. ஸோ நம்மளால ஒரு 4 பேருக்கு உதவி பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ணலாம். அது நம்ம பிடிச்சவங்க பிடிக்காதவங்க ஒண்ணுமே கிடையாது. நமக்கு நம்ம வந்து ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணோம்னா நமக்கு ஒரு நல்லது கண்டிப்பா நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால ட்ரை பண்ணுங்க. நீங்க நல்ல கடவுளை வேண்டிக்கிட்டே இருங்க, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுங்க, ரெகுலர் கான்டாக்ட்ல இருங்க. அந்த 4 நாள் 5 நாள் வந்து டெய்லி கான்டாக்ட்ல இருங்க. உங்களோட ஓவலேஷன் ஸ்ட்ரிப்பை செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து LH லெவல் நல்லா டார்க்கா இருந்துச்சுனாக்க அன்னைக்கு நீங்க கண்டிப்பா கான்டாக்ட்ல இருக்கோன்றத மறந்துடாதீங்க. நீ வந்து 1 வீக் கேப் விட்டு இல்ல 10 டேஸ் கேப் விட்டு கான்டாக்ட்ல இருக்கிறதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. அப்ப வந்து உங்க ஹஸ்பண்டோட ஸ்பாம் வந்து டெட் ஸ்பாமா தான் இருக்கும். நீங்க என்ன மாதிரியான எஃபெக்ட் போடுறீங்களோ அது எல்லாமே உங்க ஹஸ்பண்ட் போடணும். அப்ப நீங்க சாப்பிட்ற ஹெல்த்தியான ஃபுட் அவரும் சாப்பிடணும், அவருக்கு நிறைய நட்ஸ் எல்லாம் கொடுங்க. அவருடைய ஸ்பாம்க்கு வந்து ஹெல்த்தியான விஷயங்கள் என்னன்னா நிறைய தண்ணி குடிக்கிறது, நல்ல வாக்கிங் போறது, சிம்பிள் எக்ஸசைஸ் பண்றது, இது எல்லாமே உங்களுக்கு என்ன காமனோ அதே தான் அவருக்கும் தான். அவர் நீங்க 50னா அவர் 50, ரெண்டு பேரும் சேர்ந்த பிறகுதான் ஒரு நல்ல வெற்றியை காண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால ரெண்டு பேருமே ஹெல்த்தியா இருங்க, கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும். ஓகேங்களா? ஸோ நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பா உதவும் நான் நம்புறேன். ஓகே, பை பாய்.